வருங்கால இந்து சமயத்துறை செயல் அலுவலர்களுக்கு வணக்கம் நாம திவானன் சுப விடிந்தால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸிகூட்டி ஆஃபீஸர் கிரேடு த்ரீ எக்ஸாம் தான் நடக்க போகுது புரிஞ்சா நம்பிக்கையோட போய் தேர்வு வந்து அட்டன் பண்ணுங்க நிச்சயமா சொல்ற வெற்றியோட தான் திரும்பி வருவீங்க புரிஞ்சா இது வந்து ஆணித்தரமான உண்மை நம்பிக்கை மட்டும் எப்போதுமே இழக்காதீங்க புரிஞ்சா ஒரு சின்ன கதைன்னு சொல்ல ஆரம்பிக்கலாம் ஒரு சின்ன கதை புரிஞ்சா ஒரு பெரிய ஒரு கல் இருக்கு புரிஞ்சா அந்த கல்லை தள்ளுறதுக்கு உத்தி எல்லாத்தையும் ட்ரை பண்றீங்க புரிஞ்சா எல்லா யுக்தியும் உங்களுக்கு தெரியும் ஓகேவா அந்த எல்லா யுத்தியும் அவங்க வந்து நம்பிக்கை முட்டும் இல்ல புரிஞ்ச நம்பிக்கை இல்ல பயமா இருக்கு அந்த கல்ல தல்றது புரிஞ்சா தான் தள்ள முடியுமா கேட்டா கண்டிப்பா தள்ள முடியாது புரிஞ்சா நீங்க எல்லா யுத்திகளுக்கு கொஞ்சம் உத்தி இருந்தாலும் கூட போதும் புரிஞ்ச உங்ககிட்ட வந்து எல்லா உத்தியும் சில பேருக்கு எல்லா உத்தியும் இருக்குது சில பேருக்கு ஒரு சில உத்திகள் இருக்குது புரிஞ்சா அப்படி உத்திகள் ஒரு சில உத்திகள் மட்டும் கூட போதும் பெரிய ஒரு பலம் இருந்தாலே கண்டிப்பா பாறை தள்ளிடலாம் அது மாதிரி நீங்க கண்டிப்பா சொல்ற நல்லா படிச்சிருக்கீங்க புரிஞ்சா கொஞ்சம் படிச்சாலும் கண்டிப்பா சொல்ற நல்லா படிச்சிருக்கீங்க புரிஞ்சா உங்ககிட்ட நம்பிக்கை மட்டும் இருந்தா நிச்சயமா சொல்றேன் வெற்றி பெறுவது என்பது உறுதியாகிவிடும் புரிஞ்சா நாளைக்கு காலை தேர்வு எழுத போகிறீங்க ஓகே நாளைக்கு காலை தேர்வு எழுத போகிறீங்க தேர்வு முடிச்சுட்டு வந்துட்டு கண்டிப்பாக சொல்றேன் சார் ரொம்ப தேர்வு பொறுத்த வரைக்கும் சார் ரொம்ப சாட்டிஸ்ஃபேன் சார் கண்டிப்பாக நான் எக்ஸாம் பாஸ் பண்ணுவோம் சொல்லி வருவீங்க இது வந்து ஆணித்தரம் அப்படின்னா எக்ஸாம் அவ்வளோ ஈஸியாக தான் இருக்க போகுது நம்பிக்கையோட போங்க புரிஞ்சா எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நல்லபடி எழுதிட்டு வாங்க ஓகே வந்துட்டு கிரேட் ஃபார் எக்ஸாம் நடக்கும் அதே நல்லபடி எழுதிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மாசங்க என்னது ஒரு மாதம் ஒரு மாதம் இல்லை ஒரு ஒன்றரை மாதம் சொன்னால் டிசம்பர் மாதம் கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் ரிசல்ட்லாம் நிச்சயமாக சொல்கிறேன் அவங்க ரெஜிஸ்டர் நம்பர் கண்டிப்பாக இருக்கும் இது வந்து ஆணித்தரமான உண்மை புரிஞ்சா ரெஜிஸ்டர் நம்பர் கண்டிப்பாக இருக்கும் புரிஞ்சா ரெஜிஸ்டர் நம்பர் வருது அதுக்கப்புறம் சொன்னால் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணுறோம் புரிஞ்சா அந்த கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணிவிட்டு பிப்ரவரி மாதம் நம்ம கையில் அப்பா மேடம் வருது நம்பிக்கையாக போய் தேர்வு கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு செயல் அலுவலர் தான் எந்த கோயிலுக்கு போணுங்கிறத மறக்காம கீழே பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செயல் அல்ல ஒரு ஆயிரம் வருஷம் நினைக்காம தன்னம்பிக்கையும் கிரீடம்

பத்து மணிக்கு தூங்கிடுங்க ஓகேவா அதிகபட்சம் சொல்லப்படும் ஒரு பதினோரு மணி புரிஞ்சா பத்து மணி இருந்து பதினோரு மணிக்குள்ளே தயவு செஞ்சு நல்லா தூங்கிருங்க புரிஞ்சா இது கிரேடு த்ரீ எழுதாலும் சரி கிரேடு ஃபோர் இருந்தாலும் சரி அது ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் எழுதாலும் சரி நாளைக்கு எக்ஸாம் எழுதாலும் சரி நல்லா தூங்கிடுங்க ஓகேவா ஏன்னா முதல் முயற்சி நீங்கள் வெற்றி பெறுவதற்காக நாளைக்கு வெற்றி பெறணும்னு நினச்சிடுவாங்க ஒன்றே ஒன்று தான் உங்கள்கிட்ட நீங்கள் வந்து தூக்கம் தான் முக்கியமான ஒன்று புரிஞ்சா தூங்கிடுங்க புரிஞ்சா காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிங்க அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிடணும் புரிஞ்சா அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிங்க இதனோட தாழ்மையான வேண்டுகோள் புரிஞ்சா ஏன் சொல்கிறேன்னா பச்சை தண்ணியில் குளிச்சிங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன் ஓகே சில பேர் எக்ஸ்டென்ஷன் இருக்காங்க சில சுடுதல் தான் குளிப்பாங்க சில பேர் அவங்க கொஞ்சம் கோளாரில் இருக்கும் புரிஞ்சா அவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச சுடுதலாக கூட குளிச்சுங்க புரிஞ்சா கண்டிப்பாக குளிச்சுட்டு போங்க அது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் புரிஞ்சா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸு இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக ஆகுங்கிறத பார்த்துக்குங்க பிடிச்சா அந்த மாதிரி கம்ஃபர்டபுள் டெஸ்ட் இருக்குதுங்க அதுக்கப்புறம் சொல்லப்போனால் வந்து நல்லா சாப்பிடுங்க காலேஜ் கொஞ்சம் சாப்பிட்டு போங்க பிடிச்ச சாப்பிட்டு மத்தியான சாப்பாட்டையும் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போங்க கொஞ்சம் அம்மா செஞ்சால் ஏதாவது அம்மாட்ட சொல்லியிருப்பேன் நைட்டே சொல்லியிருப்பேன் அம்மா வந்து நான் வந்து நாளைக்கு எக்ஸாம் போகிறோம்மா அம்மாட்ட சொன்னிங்க அம்மா கண்டிப்பாக பண்ணி தருவாங்க கொஞ்சம் அம்மாட்டையோ இல்லை ஒய்ஃப்டேயோ இல்லை கண்டிப்பாக யார்ட்டு ஒரு புளியோதரையோ புளியோதரை புளியோ இன்னும் சிம்பிளான ஒர்க் புளியோதரை செஞ்சிக்கோங்க செஞ்சுக்கேன் இல்லை எழுச்சி சாப்பாடு செஞ்சுக்கேன் தயிர்சானம் செஞ்சுக்கேன் ஏதோ ஒரு சாப்பாடு வெரைட்டி ரைஸ் செஞ்சுக்கேன் வெரைட்டி சைஸ் கொஞ்சம் பின்னாடி ஒரு முட்டை இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று வச்சுருக்கேன் தொட்டுக்காதான் வச்சுட்டு போனேன் கொஞ்சம் நேரம் மதியானால் சாப்பிட முடியும் புரிஞ்சா ஏன்னால் மதியங்க பேப்பர் டூ எக்ஸாம் இருக்கு புரிஞ்சா பார்த்து சொல்றேன் சொல்கிறேன் கொஞ்சம் காலையில வந்துட்டு இப்படி போயிருங்க புரிஞ்சு சாப்பிட்டு எல்லாம் பண்ணியாச்சு அப்புறம் சமாளி முடிஞ்ச உடனே மறக்காமல் சொல்கிறது டிக்கெட் எடுத்துருக்கேன்னு பார்த்துக்கு புரிஞ்சா ஆல் டிக்கெட் மறக்காமல் எடுத்துக்கணும் புரிஞ்சா ஆல் டிக்கெட்டு ரெண்டு பேனா அதான் ரெண்டு பேனா புரிஞ்சா அதுக்கப்புறம் ரெண்டு பிளாக் பால் பெயிண்ட் தான் புரிஞ்சா ஆல் டிக்கெட்டு ரெண்டு பிளாக் பால் பெயிண்ட் புரிஞ்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ஐடி கார்டு புரிஞ்சா மாஸ்க்கு கம்பல்சரிட்டு போகும் கர்சீஃப் புரிஞ்சா இதெல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க நீங்கள் செப்பல் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்காங்கிறத பார்த்துக்கணும் ஓகேவா செப்பல் போட்டு வீட்டிலேருந்து வெளியே கிளம்போது இதாக இருக்காங்க அதை பார்த்துக்கணும் புரிஞ்சா ஓகே இப்போ வந்து என்ன சொல்லுது ஆறு மணிக்கு ஏழு ஆறு மணிக்கு முடிஞ்சு சாப்பிட்டாச்சு நல்லா தெளிவாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் கிளம்பு ஏன்னா கண்டிப்பாக எல்லாரும் பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் போட்டுருக்காங்க ஆறரை மணிக்கு ஆனால் கரெக்டாக போக முடியும் ஏன்னா வந்து பிலோமீட்டர் கண்டிப்பாக ஒன்றரை மணி நேரம் ஆகும் டிராஃபிக்காக ஆகும்போது ஒரு மணி நேரம் ஆகும் புரிஞ்சா பஸ்ஸு போய் ஏறுங்க ஓகே ஏரியாவில் பஸ் ஏறேன்னு வச்சுக்கங்க ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே பஸ் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறீங்க புரிச்சா எக்ஸாம் ஹாலில் உடனே உங்கள் ரோல் நம்பர் பாருங்க புரிச்சா ரோல் நம்பருங்கிறது அது மேலே இருக்கும் புரிச்சா உங்கள் எக்ஸாம் ஹால் டிக்கெட் இருக்கும் புரிச்சா அப்போ ரூம் நம்பர் எதுன்னு பார்த்துங்க அந்த ரூமில் போயிட்டு ஒரு எட்டே கால் ஒரு எட்டரை மணிக்குள்ளே புரிச்சா அங்கே போய் அதை படிக்கணுமா இதை படிக்கணுமா வேணாம் புரிச்சா அதெல்லாம் கொண்டு போக வேணாம் புரிஞ்சா இன்னொன்று சொல்லிக்கிறேன் செல்ஃபோன் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள் செல்ஃபோன் கொண்டு போக வேணாம் ஏன்னா செல்ஃபோன் கொண்டு போய் அதை எங்கே வைக்கணும் அது திடீர்னு காணாமல் போயிருமா அது எதுன்னு பயம் வந்துடும் புரிஞ்சா இது வரைக்கும் என்ன சொல்கிறது காலையில் பண்ணுங்க அதாவது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு நல்ல ஒரு ஆக்டிவாக இருங்க அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறது அதாவது வீட்டிலருந்துக்கேவங்க கூட சரி அம்மா அப்பா ஆசிவாங்குவாங்க புரிஞ்சுக்கம் அம்மா என்ன சொல்லுது கண்டிப்பாக இதை நம்ம கண்டிப்பாக வந்து வெற்றி பெறும்னு நம்பிப்போங்க புரிஞ்சா சாமியை கும்பிட்டுக்குங்க எல்லாமே பண்ணிக்கோங்க குலதெய்வ தான் குலதெய்வத்தை மறக்காமல் கும்பிட்டுக்குங்க ஏன்னா வந்து குலதெய்வங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வம் புரிஞ்சா நல்லா கும்பிட்டு போங்க புரிஞ்சா போயிட்டு இப்போ என்ன அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை மணிக்கு போயாச்சு புரிஞ்சா எட்டரை மணிக்கு போயாச்சு எட்டரை மணிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுது ஆல் டிக்கெட் கொடுப்பாங்க புரிஞ்சு ஆல் டிக்கெட் வந்து ஆச்சு ஆல் டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சு அப்போ போயிடுச்சு புரிஞ்சா இப்போ பார்த்திங்கன்னா அப்ளவு எல்லாம் பார்த்தாச்சு போய் எக்ஸாம் ஆளுக்கு ஒரு எட்டரை மணிக்கு போயாச்சு எட்டரை மணி எட்டே முக்கால் என்ன சொல்றது எக்ஸாம் ஆல் மீன்ஸ் எக்ஸாம் சென்டருக்கு போய் எக்ஸாம் ஆளுக்குள்ள போயாச்சு புரிஞ்சா உடனே அமைதியாக உட்காருங்க புரிஞ்சா அங்கே இங்கே பார்க்கலாம் வேணாம் கண்ணை மூடி அமைதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக உட்காருங்க புரிஞ்சா ஒம்பது மணி தான் எக்ஸாம் வந்து வருவாங்க ஒன்பது மணிக்கு வருவாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் லேட்டாக யாரும் போக வேண்டாம் புரிஞ்சா எக்ஸாமுக்கு லேட்டாக போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அங்கே தான் வெற்றி என்ன சொல்ற தோல்வியோட முதல் அறிகுறியும் வந்துடும் புரிஞ்சா கரெக்டாக ஒம்போது மணி எக்ஸாம்னா எட்டே முக்கால் எட்டரை ஒம்போ ஒன்பது மணிக்கு போயிட்டு எக்ஸாம் செலவுக்குள்ளே போயிட்டு ஆ ஆளுங்க ஆளுங்கன்னு தோணிங்கன்னா அந்த பதட்டத்திலேயே நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் பாதி மார்க் இலக்கணம் நேரம் ஓகேவா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போயிருங்க இது ஒன்று வேண்டுகோள் புரிஞ்சா அதுக்கு அடுத்ததான் சொல்கிறேன் ரெண்டாவது விஷயம் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமுல்களை போயிட்டேயும் போன உடனே உங்கள் கையில் ஓய ஷீட் தருவாங்க ஓகேவா ஒம்பது மணிக்கு ஓயம் ஷீட் தந்துடுவாங்க புரிஞ்சா ஒம்பது மணிக்கு ஒம்பது அஞ்சுக்குள்ள ஓஎம் ஷீட் கொடுத்துருவாங்க முடிஞ்சா ஷீட் ஆரம்பிச்சு புரிஞ்சுமே இந்த வீடியோ வந்து ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ தயவுசெய்து நம்பருக்கு தான் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சோர் லைக் பண்ணுங்க புரிஞ்சா ஓகே இப்போ இதில் பார்த்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இதை பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே அதாவது உங்கள் ஃபோட்டோ புரிஞ்சா அவங்களோட ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க புரிஞ்சா உங்களோட ஃபோட்டோ முக்கியமான ஒன்று இங்கே உங்கள் ஃபோட்டோ அதாவது உங்கள் நேமு உங்களோட இது இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்காங்கிறத மறக்காமல் பார்த்து வச்சுக்கோங்க புரிஞ்சா இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்து வச்சுக்கணும் இதில் ஏதாவது தவறு இருந்தால் மறக்காமல் சொல்கிறேன் முன்னாடியே சொல்லி வச்சுருங்க ஓகேவா இப்போ சொல்கிறேன் ஒம்போதை காலுக்கு சொல்கிறேன் ஒம்போதை காலக்குன்னு பார்த்து வச்சுக்கணும் புரிஞ்சா அதுக்கப்புறம் இதை படித்து பாருங்க புரிஞ்சா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்சன்ஷன் சொல்லியிருக்காங்க முக்கியமான இன்சன்ஷன் சொல்லியிருக்காங்க புரிஞ்சா இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் பண்ணணும் நல்லா நினைச்சுங்க இங்கே பார்த்தா நீங்கள் சைன் பண்ணணும் ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது மறக்காம சொல்லுங்கள் இங்கே சைன் பண்ணணும் புரிஞ்சா இந்த பிடிஎஃப் லிங்க் கொடுத்து கொடுத்துறேன் மறக்காம பார்த்துட்டு என்ன சொல்கிறது படிச்சுக்கோங்க புரிஞ்சா இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேடப் பண்ணும்போது இந்த மாதிரி ஷேடப் பண்ணும் ஓகேவா இந்த மாதிரி தான் நீங்கள் ஷேடப் பண்ணும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது நல்லா கவனிச்சுங்க புரிஞ்சா இந்த மாதிரி டிக் பண்ணுறது இன்டூப் பண்ணுறது இந்த மாதிரி வேலை தயவுசு யாரும் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஷேட்அப் பண்ணும் இங்கே சைன் பண்ணும் புரிஞ்சா இங்கே சைன் பண்ணும் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒம்போதே காலுக்கு ஒம்போதே கால் ஒம்போது இருபதுக்கு புக்லெட் கண்டிப்பாக கொடுக்கணும் புரிஞ்சா கொடுக்குறனா வாட்சை பாருங்கள் கேட்டு வாங்க ஓகேவா என்ன போன டைம் என்ன சொல்கிறது ஒன்போதானே அவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க டக்குன்னு கேட்குறாங்க ஒம்பதானு புக்லெட்டில் வந்துடும் புரிஞ்சா ஒரு நாள் கொண்டு வந்து கொடுத்துடுவான் நீங்கள் தான் கேட்கணும் புரிஞ்சா கேட்டால் சீக்கிரமாக கிடைக்கும் ஓகேவா புக்லெட் நம்பர் கிடச்சோடனே இங்கே பொறுமையா பொறுமையாக ஒன்று ஒன்றுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு நம்பர் ஒன்று ஒன்று ஒன்றுக்கு நான் கரெக்டாக ஷேடப் பண்ணும் புரிஞ்சா ஷேடப் பண்ண ஏதாவது தப்பு இருந்தால் போய் சொல்கிறேன் மார்க் மைனஸ் ஆகும் இங்கே ஒவ்வொரு மார்க்கும் ஒரு சொட்டு ரத்தத்திற்கு சமம் இது கிரேடு ஃபோர் கிரேடு த்ரீ ரெண்டு பேத்துக்கும் சொல்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறது இதெல்லாம் புரிஞ்சா அதாவது அஞ்சு மார்க் மினஸ்ஸுங்கிறது இங்கே சும்மா இல்லை அஞ்சு மார்க் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு போஸ்டிங் எல்லாம் கூட போகும் பார்த்துங்க முடிஞ்சா அதனால் வந்து ஒவ்வொரு மார்க் கனெக்ட் நம்ம இது பண்ணோம் இங்கே நல்லா ஷேட்அப் பண்ணுங்க ஷேடப் பண்ணிவிட்டு இதை முடிச்சிருங்க இதை ஒம்பதர மணிக்கு கூட முடிச்சிருங்க இங்கே ப்ரெசன்ட் இருக்கும் இதை ப்ரெசன்ட் பிக் பண்ணிங்க ஏன்னா இதில் தான் பண்ணும் அவங்க பண்ண மாட்டாங்கன்னா ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் இண்டிஜுவல் தான் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஃபோர் இருக்கும் இங்கேயும் செக்ஷன் ஃபைவ் இருக்கும் இங்கேயே வந்து ப்ரெசன்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணி இதை வந்து கண்டிப்பாக வந்து மார்க் பண்ணுங்க புரிஞ்சா இப்போ ஒம்பதர மணி ஆரம்பிக்குதுங்க ஏன்னா ஒம்பதர மணி ஆரம்பிக்குது கொஷின் வர வந்து கொடுத்துறாங்க இப்போ வந்து கொஸ்டின் வந்தோம் என்ன பண்ணுறோம் மொதல் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா அதாவது கொஷின் அப்புறம் என்ன பண்ணுறோம் டக்கு டக்கு டக்குன்னு பார்க்க வேணாம் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஓகேவா பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஷின் டப்புரை படிக்க ஆரம்பிங்க புரிஞ்சா ஒரு நிமிஷம் ஓகேவா ஒரு அறுபது செகண்ட் தப்பா சொல்லிட்டு பத்து நிமிஷம் தப்பா சொல்லிட்டு பயிர் சொல்லிட்டேன் அறுபது செகண்ட் புரிஞ்சா அறுபது செகண்டை பொறுமைய படிங்க ஓகேவா பொறுமையாக படிச்சுட்டு ஓகேவா அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விக்கும் கண்டிப்பாக சொல்லுவாங்க கணிதம் பேப்பர் ஒன்றுங்கிறது பொது தமிழும் பொது அறிவு இருக்கும் இருக்கும் புரிஞ்சா பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் சொல்லப்போ நான் சொன்ன மாதிரி தான் முக்கால் மணி நேரம் தான் பொது தமிழ் இருக்கு மொத்தம் வந்து நாப்பத்தஞ்சு நிமிஷம் முக்கியவா நாற்பத்தஞ்சு இருந்து என்ன சொல்றது அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கூட எடுத்துருக்கேன் ஓகேவா ஒரு மணி நேரம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்பதரை டு பத்தரை அதுக்கு வச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்ல விஷயம் ஒன்பதரை டு பத்தரை புரிஞ்சா அப்படி பத்தரை மணி முடியலைன்னா அதாவது பத்து முப்பத்தஞ்சு பத்தே பத்து நாள் தூட எடுத்துங்க ஓகேவா சான்ஸ் தரேன் புரிச்சா பத்தே முக்கால்குள்ளேயாவது தயவு செஞ்சு முடிச்சுடுங்க புரிஞ்சா அதாவது வந்து ஒம்போதரை மணிலிருந்து பத்தே முக்கால் வரைக்கும் உங்கள் டைம் இருக்குது புரிஞ்சா ஒவ்வொன்றும் படித்து பார்த்து நிதானம் பண்ணுங்க ஏன்னா தமிழ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினாக தான் இருக்கும் முடிச்சா கண்டிப்பாக சொல்லணும் தமிழில் ஈஸியாக தான் கேட்பா அதிக ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா டக்கு டக்குன்னா என்ன சொல்லணும் குரூப் ஃபோர் மாதிரிலாம் போக சொல்லலை பொறுமையாக படித்து நிதானம் ஆன்சர் பண்ணுங்க புரிஞ்சா அதுக்குங்கிறத ஒரு கொஸ்டின் அரை மணி நேரம் எடுத்தால் அது உங்கள் தப்பு அது அவங்க தப்பு கிடையாது புரிஞ்சா விடை தரலையா டக்குன்னு வந்து இது பண்ணுங்க புரிஞ்சா அப்படி விடை விடைத்தரேன்னா அந்த பேப்பரை மார்க்காக மடக்கி வச்சுருங்க புரிஞ்சா கொஞ்சம் லைட்டாக மடக்கி வைங்க ஏன் தெரியுமா கடைசிலாம் பார்த்தீங்கன்னா வருங்க தெரியாது புரிஞ்சா அது நான் என்ன கேட்டேன்னா அந்த தப்பு அப்படி அப்படின்னா அதிகபட்சம் பேர் அதை வந்து தப்பு பண்ணாதீங்க புரிச்சா டக்கு டக்கு டக்குன்னு ஷேர் பண்ணி போயிட்டே இருங்க விடை தெரியாத தெரியல அதனாலே விடை தெரியல என்ன பண்ணுன்னு சொல்லி வீடியோ கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கேன் புரிஞ்சா அதுக்கடுத்து அந்த இ ஆப்ஷன் இருக்கல இதை நம்ம மாணவர்கள் யாரும் தொடரக்கூடாது இந்த வீடியோ பார்க்கறவங்க யாருமே இ ஆப்ஷன் விடை தெரியவில் போடவே கூடாது ஏதோ ஒரு ஆப்ஷனை போட்டுவாங்க விடைத்தலாம் ஏதோ ஒரு ஆப்ஷனே தான் போட்டுவாங்க ஏன்னால் லக்கலை திடீர்னு அடிச்சிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நூற்றில் அதாவது நூற்றில் பத்து பேருக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நிறைய பேர் நான் சொல்கிறேன் இதை வந்து எப்பவுமே சொல்கிறேன் நூற்றில் பத்து பேருக்கு எவ்வளோ லக்கில் வேலை கிடைக்குது புரிஞ்சா நூற்றில் பத்து பதிவு லக்கில் வேலை கிடைக்கிது அவன் படிச்சிருக்க மாட்டான் கொஞ்சம் தான் படிச்சிருப்பான் ஆனால் லக்கில் அவங்களுக்கு வேலை கிடச்சிடும் புரிஞ்சா அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் என்ன சொல்கிறேன் இ ஆப்ஷன் கொடுக்க வேணா ஏபிசியில் எதுவும் போட்டுணும் புரிஞ்சா போட்டுவிட்டு இதை கரெக்ட் கரெக்டாக ஷேட்அப் பண்ணிவிட்டு பொறுமையாக நிதானமாக ஷேட்அப் பண்ணணும் புரிஞ்சா அதே மாதிரி நீங்கள் அஞ்சு கொஷின் ஒரு டைம் பார்த்துக்கேன் நம்ம கரெக்டாக ஷேர் பண்ணுறோம் ஆறாம் கொஷின் ஆறாம் ஷேர் பண்ணுறோமா இல்லை ஆறாவது கொஷன் தூக்கி அஞ்சாவது கொஷ்ஷன் ஷேர் பண்ணிட்டுங்கிற ஒரு டைம் ரெண்டு டைம் பார்த்துங்க ஏன்னா அதில் கவனம் முக்கியம் அந்த கவனம் மிஸ் பண்ணி தப்பாயும் புரிஞ்சா இது உலக டைம் அதாவது வந்து திரும்பி சொல்கிறேன் பத்து ஒன்பதரை மணிலேருந்து ஓகேவா ஒம்போதரை மணிலேருந்து பத்தே முக்கால் வரைக்கும் தமிழ் புரிஞ்சா பத்தே முக்கால்லேருந்து பதினொன்னே கால் வரைக்கும் மேக்ஸ் முடிஞ்சா பத்தே முக்கால்லேருந்து பதினொன்னே கால் பதினொன்னே கால் மறைக்குந்தான் மேக்ஸ் அரை மணி நேரம் தான் மேக்ஸ் மேலே டைம் எடுக்கக்கூடாது ஒரு சமக்கு விடை தெரியலன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருக்காது அதுன்னு சொல்கிறேன் அந்த தப்பு பண்ணக்கூடாது கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் யாரும் சரி ஒரு கொஸ்டினுக்கு விடை தெரியலையா டக்குன்னு அடுத்த கொஸ்டின் ஜம்ப் பண்ணும் தம்பன வந்து தப்பு உங்க மேலே தான் புரிஞ்சா அதை பார்த்துங்க புரிஞ்சா இது உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சா அதுக்கப்புறம் வந்து இருக்கிற டைம் ஜெனரீஸ் பார்த்துக்க புரிஞ்சா கரெக்டாக வந்து ஸ்டேண்ட் அப் பண்ணிட்டு இங்கே வந்து என்ன ஆகும் இது வந்து கொடுப்பாங்க இப்போ இங்கே டோட்டல் போட சொல்கிறாங்க முடிஞ்சா இந்த டோட்டல் போட சொல்லும் போது என்ன சொல்கிறது அதாவது கரெக்டாக டோட்டல் போடுங்க புரிஞ்சா மொதல் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த லாஸ்ட் பேஜில் கண்டிப்பாக நாலு ஷீட் காலியாக இருக்கும் அங்கே இந்த டோட்டல் போடுங்க அதுமோஸ்ட்டு இ வந்து ஜீரோவாக தான் இருக்கணும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் இ வந்து ஜீரோவாக தான் இருக்கணும் புரிஞ்சா நம்ம இ ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஜீரோ தான் இருக்கணும் புரிஞ்சா இன்னொன்று ஷேடப் பண்ணும்போது நிதானம் இருக்கணும் பொறுமை இருக்கணும் புரிஞ்சா அவசரப்பட்டு தப்பு தப்பாக ஷேட் அப் பண்ணால் நம்ம நல்லா படிச்சிருப்போம் ஷேட் பண்ணி கோட்டை விடக்கூடாது புரிஞ்சா இன்னொன்று எல்லா கேள்விக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேட் அப் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா அது முக்கியமான ஒன்று புரிஞ்சா இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை மணிக்கு எக்ஸாம் வந்து பண்ணிட்டோம் புரிஞ்சா பன்னெண்டரை மணிக்கு எக்ஸாம் வந்து பண்ணிட்டோம் இதுக்கு அடுத்து அதை இங்கே வந்துடும் புரிஞ்சா அதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டோட்டல் வந்து போடாச்சு இங்கே டோட்டல் வந்து எதிர்பட்டிருக்கோம் ஒயமோஷியில் போட்டிருக்கோம் புரிஞ்சா ஓய்மாதிரி ஷீட்டில் அதாவது நம்ம வந்து அந்த இதில் ஷீட்டில் டோட்டல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே போடணும் இங்கே போட்டதுக்கப்புறம் இங்கே வரணும் புரிஞ்சா இதுவும் அதே மாதிரி தான் முதல்ல வந்து நீங்கள் அந்த ஷீட்டில் கரெக்டாக வந்து எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கமாங்கிறது கரெக்டாக பார்க்கணும் இங்கே ஒரு காலத்தில் அறுபத்தேழு கொஷின் இருக்குது அறுபத்தேழு அறுபத்தேழு அறுபத்தாறு புரிஞ்சா அறுபத்தேழுன எப்படி அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் பத்து வரலாம் ஓகேவா பன்னெண்டு வரலாம் இங்கே புரிஞ்சா இங்கே இருபது அந்த மாதிரி ஓகேவா ஆனால் அறுபத்தேழு வரணும் அதை பார்த்துக்கணும் புரிஞ்சா அதெல்லாம் நீங்கள் முன்னாடி அதில் போட்டு பார்த்தா இங்கே போடணும் புரிஞ்சா இங்கே போட்டு டேரக்டாக இங்கே போடக்கூடாது அந்த தப்பு பண்ணீங்க தப்பாயிரும் புரிஞ்சா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஷேட் பண்ணும் பண்ணணும் புரிஞ்சா இதெல்லாம் கரெக்டாக வந்து பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இங்கே ஷேட் அப் பண்ணணும் புரிஞ்சா இதுக்கெல்லாம் தேவை பொறுமையும் நிதானதான் தேவை புரிஞ்சா பொறுமையும் நிதானம் கரெக்டாக பொறுமையாக பண்ணுங்கள் ஏன்னா காமன் நேரம் டைம் இருக்குது புரிஞ்சா அந்த இண்டிஜுவல் பன்னெண்டரை மணிக்கு பண்ண சொன்னாங்கன்னா மறக்காமல் சொல்கிறேன் என் சேனலில் சொல்லுங்கள் இந்த மாதிரி மதிப்பான சார் சொல்லியிருக்காங்க சொல்லுங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து அவங்க பார்ப்பாங்க தெரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சா அதே மாதிரி அவங்களுக்கும் நீங்கள் நீங்கள் நிறைய ஷேர் ஷேர் பண்ண கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரியும் புரிஞ்சா தேர்வரின் கையெழுப்பம் நீங்கள் கொடுங்க புரிஞ்சா கட்ட ரேகை இங்கே வைக்கணும் புரிஞ்சா இதெல்லாம் மறந்துடாதீங்க இது முக்கியமான ஒன்று புரிஞ்சா இதுக்கப்புறம் இதில் எந்த ஒரு அடித்தல் கிறுக்களும் இருக்கக்கூடாது அதையும் சொல்லிக்கிறேன் அடித்தல் கிறுக்கல் இருக்கக்கூடாது கை வெறுக்குதுன்னா மறக்காமல் கர்ச்சி ஃபீஸ் பண்ணுங்க புரிஞ்சா நிறைய பேருக்கு பயத்தில் கையெல்லாம் விற்கும் கை கால்லாம் விற்கும் நடுங்கும் அவங்களாம் மறக்காமல் இது பண்ணிக்கங்க புரிஞ்சா அதே மாதிரி எக்ஸாம் வாங்குறதுக்கு முன்னாடி போகும்போது முன்னாடி பசங்கன்னு சொல்கிறது ஓகே பசங்களாக என்ன சொல்கிறது அவங்க கண்டிப்பாக வந்து அர்ஜென்ட்டாக ஏதோ வரும் புரிஞ்சா அதெல்லாம் முன்னாடி போயிட்டு வந்தாங்க ஏன்னா எக்ஸாம் ஆளுக்கூட போனது கூட விட மாட்டாங்க அதை பார்த்துக்குங்க புரிஞ்சா பன்னெண்டே முக்கால்லேருந்து பன்னெண்டு அதாவது பன்னெண்டே முக்கால் டைம் இருக்குது புரிஞ்சா பண்டே வந்து ஒரு மணிக்கு தான் நீங்கள் வெளியே வர முடியும் ஓகே இப்போ நான் செகண்ட் பேப்பருக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட் பேப்பர்ல இதெல்லாம் முடிஞ்சு இப்போ அதாவது பன்னெண்டே முக்கால்லேருந்து ஒரு மணி வரைக்கும் உள்ளே எக்ஸாம் வந்து முடிஞ்சு புரிஞ்சா இப்போ முடிஞ்சுட்டு வெளியே வந்துட்டோம் புரிஞ்சா வெளியே வந்தேன்னா ஒரு மணிக்கு வரேன்னா ஒரு மணிக்கு போயிட்டு இதை பற்றி யோசிக்கவே வேணாம் இந்த கொஷினை பொறுத்தவரைக்கும் அப்படியே அங்கே வச்சுட்டு அப்படியே என்ன சொல்கிறேன் ஃப்ரீ மைண்டாக இருங்க புரிஞ்சா ஃப்ரீ மைண்டாக வந்துட்டு நல்லா சாப்பிடுங்க நான் சொன்ன மாதிரி புளியோதரையோ தயிர் சாதமோ இதோன்னு கொண்டு போயிருப்பீங்க அதை மாதிரி நல்லா சாப்பிடுங்க நீங்கள் அங்கே சாப்பிடாமல் இருந்தும் அங்கே சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா பேப்பர் டூக்கு ரொம்ப சிக்கல் ஓகேவா இன்னும் இன்றைக்கி நைட் நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா நாளைக்கு பேப்பர் டூக்கு சிக்கல் இதெல்லாம் ஏன் சொல்கிறேங்கிறது நாளைக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க புரிஞ்சா பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேப்பர் ஒன்று நீங்கள் நினைப்பீங்க பேப்பர் ஒன்று நம்ம நல்லா பண்ணல போலயே நினைப்பீங்க அப்படி நினைச்சாலும் நினைச்சாலும் சொல்கிறேன் ஒன்று ஒன்று சொல்கிறேன் அப்படிம்போது நினைக்காதீங்க புரிஞ்சா பேப்பர் டூ கண்டிப்பாக சொல்கிறேன் என் சேனல் பார்த்த எல்லா மாடலும் கண்டிப்பாக சொல்கிறேன் இரநூறுக்கு கண்டிப்பாக ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி கொஷின் கண்டிப்பாக போடுவீங்க இது வந்து ஆணித்தரமான ஒன்று கண்டிப்பாக ஓகேவா அந்த அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம் அளவுக்கு நம்ம லெஃப்ட் போட்டிருக்கோம் புரிஞ்சா அப்போ என்ன சொல்கிறேன் இரநூறு கொஷின் கேட்கறானா இரநூறு கொஷின் நீங்கள் அந்த பேப்பர் ஒன்னை வந்து என்ன சொல்கிறீங்க வந்து கம்பைன் பண்ணி தான் மார்க் கொடுக்குறான் புரிஞ்சா பேப்பர் ஒன் பேப்பர் டூ கம்பைன் பண்ணி தான் மார்க் கொடுக்குறான் இப்போ நம்ம என்ன பண்ணா பேப்பர் டூவை பொறுமையாக பண்ணும் புரிஞ்சா பேப்பர் ஒன்னை சொதப்பிட்டோம் பேப்பர் டூ நமக்கு என்ன ஆகும் தெரியலன்னு சொல்லி இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது பேப்பர் ஒன்றில் அதாவது நீங்கள் போன எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் கொஞ்சம் பேப்பர் ஒன்ல கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு பத்து மார்க்கு வந்து கம்மியாக எடுத்துட்டு இதில் அதிக மார்க் எடுத்து தாங்கன்னு மேட்ச் பண்ணி பாஸ் பண்ணி போயிருவாங்க புரிஞ்சா இன்டர்வியூலாம் கிடையாது டேரக்டாக போஸ்டிங் தான் ஓகே அந்த தாட்டில் போனீங்கன்னா கடையா பேப்பர் டூலையும் பாஸ் பண்ணிடலாம் புரிஞ்சா பேப்பர் டூ வந்து ஒன்றரை மணிக்கு வந்து நீங்கள் சென்டருக்குள்ள போகணும் அந்த அரை மணிக்கு சாப்பிட்டு கையழுவிட்டு ஒன்றரை மணிக்கு சென்டருக்குள்ள போறீங்க போகிறீங்க ஒன்னே காலுக்கு ஒன்னே முக்காலுக்கு உங்கள் கையில் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா ஓஎம்மெஷின் கொடுத்துருவாங்க புரிஞ்சா ஒன்றே முக்காலுக்கு கொஷோரம் கொடுத்துருவாங்க அதே மாதிரி தான் இங்கே சேட் பண்ணும் ரெண்டு மணிக்கு கரெக்டாக ஆரம்பிக்கும் அஞ்சு மணிக்கு முடியும் அஞ்சு டூ அஞ்சே கால் அஞ்சு டூ அஞ்சே கால் தான் இந்த டோட்டல் என்றதெல்லாம் இருக்குது புரிஞ்சா அவசரப்பட்ட அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அப்போயும் இதே மாதிரி தான் புரிஞ்சா சார் அவங்க இன்ஸ்டியூஷனில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க அஞ்சு டூ அஞ்சே கால் தான் நீங்கள் கூட்டணும் புரிஞ்சா நல்லா முடிச்சு அஞ்சு டூ அஞ்சே கால் தான் நீங்கள் கூட்டணும் அதுக்கு முன்னாடி கூட்டாதீங்க ஏன்னா நீங்கள் இன்னொரு செய்ய வேணும்னா எனக்கு சொல்லு படித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல விடை தெரியும் ஓகேவா கண்டிப்பாக சொல்ல எல்லா கீழே விடை தெரியும் படித்து பார்த்து பொறுமை பண்ணுங்க புரிஞ்சா மூணு மணி நாளில் டைம் இருக்கும் ஓகேவா அந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுது வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அவங்க அவசரப்படுவாங்க அவங்க அவசரப்படுறதுங்கிறது நம்மளுக்கு தான் அங்கே கஷ்டங்கிறது இது வந்து நிரசனமான உண்மை புரிஞ்சா நல்லா போய் பண்ணிவிட்டு வாங்க ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு வாங்க புரிஞ்சா அது ஒன்று தான் சொல்கிறது அஞ்சு டு அஞ்சே கால் தான் இது பண்ணணும் புரிஞ்சா நீங்கள் அஞ்சு மணிக்கு முடிஞ்சாலும் அஞ்சே கால் தான் சார் அஞ்சே கால் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லணும் புரிஞ்சா ஆல் டிக்கெட்டில் கண்டிப்பாக சைன் வாங்கணும் பிளாக் பால் பயன்படுத்தணும் மட்டும்தான் இண்டிவிஜுவல் நீங்கள் இங்கே என்ன சொல்லுது இங்கே உங்களே எழுத சொல்லுவாங்க புரிஞ்சா நீங்களே எழுதுங்க அவங்க சைன் பண்ணாலும் பிளாக் பால்லாம் சைன் பண்ணணும் ப்ளூவை கூட கூடாது ப்ளூவை தொற்ற கூட கூடாது பார்த்துக்கே அதே மாதிரி மார்க் மைனஸ் ஆகும் இதாக தப்பானா அஞ்சு மார்க் மைனஸு கொஷின் ஆகும் கொஷின் எதாவது மார்க் பண்ணால் அதுக்கு ரெண்டு மார்க் மைனஸு கட்ட வர வைக்கலாம் ரெண்டு மார்க் மைனஸ் டோட்டல் தப்பாக போட்டால் ரெண்டு மார்க் மைனஸ் பார்த்துக்குங்க இதெல்லாம் என்ன சொல்லுதுனால் இதை ஏன் கிடச்சி சொன்னால் இது பயமுறுத்துக்காலும் கிடையாது உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் தான் கொடுக்குறேன் புரிஞ்சா புரிஞ்சானா அவ்வளோதான் புரிஞ்சா நல்லபடியாக போய்ட்டு தேர்வு எழுதிட்டு வாங்க புரிஞ்சா நீங்கள் தேர்வு முடிச்சுட்டு வந்துட்டு கிரேடு ஃபோர் எழுதுனா இருந்தீங்கன்னா சார் நான் கிரேடு ஃபோர் எழுத போகணுன்னு சொல்லுவாங்களா இருந்தா கிரேடு த்ரீயை பற்றி எதுவும் நினைக்க வேணும் புரிஞ்சா கிரேடு ஃபோரில் பார்த்துக்கலாம் புரிஞ்சா அதுக்காக கிரேடு ஃபோர் கிரேடு த்ரீ ஐயோ சரியா பண்ணல சார் எனக்கு அப்படி சார் இப்படி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது புரிஞ்சா அதுவும் நான் வச்சுங்க வெற்றியோடு திரும்பி வாங்க ஆல் தி வெரி பெஸ்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் கண்டிப்பாக சொல்கிறேன்பா நீ ஜெயிச்சிருவேன் நீ ஜெயிச்சிருவே நீ நம்பிக்கையா போ ஜெயிச்சிருவேன் புரிஞ்சா உனக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் நீ கண்டிப்பாக ஜெயிச்சிப்பேன் நீ நல்லா படிச்சிருக்கேன் கண்டிப்பாக நீ செயலாளர் உருவாக நம்பா கண்டிப்பாக செயலாளர் உருவாக புரிஞ்சா என்ன சொல்றேன் அதாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் செயலாளர் ஆகாங்க அடுத்த வருஷம் சீக்கிரமாக மேனேஜ் பண்ணுங்கள் வாழ்க்கையை செட்டில் ஆகுங்க புரிஞ்சா நிச்சயமாக நல்லதே நடக்கும் நம்பிக்கையாக போங்க வெற்றி நிச்சயம் நான்